பாசம் வைக்கிறதுனால யாருக்கு லாபம்? பாசம் ஒரு போதைங்க. பாசம்ங்கிறது ஒரு போதை. பாசம்ங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும், அதே சமயம் நமக்கு தேவையில்லாத எல்லாத்தையும் கொடுத்து அழிக்கவும் செய்யும். அதான் பாசம்ங்கிறது ஒரு போதை அப்படின்னு சொல்கிறேன். ஏன் போதைன்னு சொல்லணும்? பாசம் வைப்பதால் யாருக்கு லாபம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக பாசத்தை கொடுக்குறவங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, பாசம்ங்கிறது ஒரு வலையாக வீசி மீன் பிடிக்கிற சனங்கள் இருக்குது. அதே பாசத்தை வலையாக விரித்து இருக்கிற உயிர்களை ஒன்று சேர்த்து வளர்ச்சி கொடுக்குற சனங்களும் இருக்குது. சரிங்க, இன்றைக்கி நான் ஏன் பாசம் வைப்பதால் யாருக்கு லாபம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் இருப்பீங்க, நல்லா பாசத்தை நல்லா வச்சுருப்பீங்க, மலை போல் வச்சுருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை புரிஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் வச்ச பாசத்தை அவங்க புரிஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உங்களுடைய பெற்ற தாயாக, பெற்ற மகனாக, பெற்ற பிள்ளையாக, உடன் பிறந்த சகோதரியாக, சகோதரனாக, உறவுகளாக எவ்வளவோ பேர் இருப்பாங்க, நண்பர்களாக எவ்வளவோ பேர் இருக்கலாம். இப்போ நீங்கள் காட்டுன அந்த பாசத்தை அவங்க சரியாக புரிஞ்சிக்காம அவங்க திருப்பி கொடுக்குற அந்த வலி வேதனை இதை அதான் அவங்களுக்கு கிடைக்கும். பாசம் யார் அளவுக்கு அதிகமாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் கிடைக்கும். சரி, யாருக்கு லாபம் கிடைக்கும்? பாசத்தை வேஷமாக அணிஞ்சு ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரி, இந்த பதிவில் நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, ஒரே ஒரு விஷயந்தான். இந்த பதிவு யாருக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? பாசம் அதிகமாக வைக்கும் அன்பர்களுக்கு சொல்கிறேன். பாசம் வைக்கிறது தப்பு இல்லைங்க, பாசம் வைக்கிறது தப்பு இல்லை. எவ்வளவு வைக்கலாம்? அதாவது நீங்கள் யார் மேலே பாசம் வைக்கிறீங்களோ அவங்க உங்கள் நெஞ்சில் குத்துனாலும் அவங்களே உங்களை விட்டு உங்களுடைய பாசம் புரியாமல் உங்களை கஷ்டப்படுத்தினாலும், கண்ணீர் விட செஞ்சாலும் அதை பற்றி கவலையே விடாதீங்க. உங்களுடைய பாசம்ங்கிறது உங்களை மாதிரியேவும் ஒரு அழகான ஒரு உருவம், சக்தி பெற்றது. நீங்கள் பாசத்தை அள்ளி இறக்க இறக்க நாளுக்கு நாள் நீங்கள் மேன் மக்கள் ஆகிட்டு தான் போவீங்களே தவிர ஒருபோது உங்களுக்கு கஷ்டம் வராது. சரிங்க, நாம் கொடுக்குற பாசத்தை எப்படி காட்டுறது? போய் நேரில் போய் கட்டி அணைச்சி பணத்தை அள்ளி இறச்சி அப்படி இருந்தால் அதுதான் பாசத்தை காட்டுற வழியா? இல்லைங்க, நம்ம மனசு வலிக்கும். அங்கே ஒரு பிள்ளைக்கு கஷ்டமாப்பா, கஷ்டப்படுதுப்பா அப்படின்னு காதில் கண் கொண்டு பார்க்கலாட்டினாலும் காதில் கேட்கும்போது ரத்த கண்ணீர் கண்ணில் வருதோ, நம்மளுடைய இதயத்தில் வரும். நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஒரு வலியை கொடுக்கும் அந்த பாசத்தை. அது மாதிரியாக இருக்கிற அன்பர்கள் இருக்கீங்கள, அவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சில பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளே கஷ்டப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல நாம் போய் பாசத்தை நம்ம காட்டுறதுனால அதனால் என்ன லாபம் அப்படின்னு யோசிக்கணும். அதே சமயம் நாம் வேஷம் போட்டோம் அப்படின்னா, நம்ம யார் மேலே அதிகம் அனுபவிக்கிறவங்களோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதனால் பாசம் அதிகமாக வைக்கிற எல்லா அன்பர்களுக்கும் சொல்கிறேன், எதையுமே எதிர்பார்க்காதீங்க. ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு இது திருப்பி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அப்படி எதிர்பார்த்து செஞ்சீங்க அப்படின்னா அது பாசமாக இருக்காது, அது ஒரு வேஷமாக இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காம நீ நல்லா இருக்கணும். உனக்கு கஷ்டம்னு வரும்போது என் மனசு கஷ்டப்படுது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த நீங்கள் இறக்கிற அந்த அன்பு, அந்த பாசம், அந்த சக்தியானது உங்கள் நீங்கள் ஒன்றை இழந்தால் உங்களுக்கு ஓராயிரம் உறவுகள் உங்களை சுற்றி உங்களுக்காக பாசத்தை அள்ளி இறைக்கும். அப்பேற்பட்ட அழகான உறவுகள் கிடைக்கப்பெறுவீங்க. சரிங்க, பாசம் வைப்பதால் யாருக்கு லாபம் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாசம் வைக்கிறதுனால
அன்பா உண்மையான அன்பு வைக்கிறவங்களுக்கு லாபம் எதுவுமே இருக்காது. மனவலி தான் இருக்கும், கஷ்டம்தான் இருக்கும், உங்களை தவறாக புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம மேலே அதிகமாக அன்பு வச்சவங்க ஏன் நமக்கு இதை செய்கிறாங்க, ஏன் நம்ம இதுக்கு செய்யலை அப்படின்னு புரிஞ்சுக்காம என்ன காரணம், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு அவங்க சரியாக அவங்க புரிஞ்சுக்காம தான் இருப்பாங்களே தவிர, நீங்கள் வைக்கிற பாசம் அவங்க புரிஞ்சுக்கலாட்டாலும் உங்களை காத்து நிற்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அன்பு, மூன்று மடங்கு அன்பை நீங்கள் மற்றவர்களிலிருந்து பெறுவீங்க. அதனால் யாராக இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்கள விட்டு விலகிடாதீங்க. நீங்கள் எப்பயும் போல் உங்களுடைய அந்த நிலைத்தன்மையை மாறாமல் நீங்கள் காற்று அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து போய் அள்ளி இறைச்சி மாட மாளிகை கட்டி கொடுத்து தான் அந்த பாசத்தை நீங்கள் வெளிக்காட்டணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் மனசில் நீங்கள் நினச்சி சந்தோஷப்படுறீங்கள, அந்த உயிருக்காக நீங்கள் கவலைப்படுறீங்கள, அந்த உயிரை நீங்கள் நினச்சி உங்கள் வாழ்நாளில் ஒரு நிமிடங்கள் சிந்திக்கிறீங்கள, அதுவும் ஒரு வகையான உயரிய பாசம்தான். அதனால் பாசம் வைக்கிற யார் எந்த மேன்மக்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டங்களை தாங்கி கொண்டு உங்களுடைய இயல்பான தன்மையை, பாசத்தை அள்ளி இறைக்கும் அந்த வளத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிறனோ, அவங்க செஞ்சிட்டாங்க நாமளும் அவங்கள விட்டு விலகுவோம், இனிமேல் என்ன செய்ய, பாசத்தை அள்ளி இறைக்க கூடாது வேணாம் அப்படின்னு போகாமல் உங்களுடைய இயல்பு தன்மையை மாற்றாமல் நீங்கள் அட்சய பாத்திரம் போல, இறைத்த கிணறு போல உங்களுடைய அன்பையும் உங்களுடைய பாசத்தையும் நீங்கள் அள்ளி இறைப்பதே உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறை தலைமுறை பிள்ளைகளுக்கும் அன்பால் உங்களுக்கு அழகான ஒரு பாதுகாப்பு வலை கட்டி உங்களை அழகாக காத்து வழிநடத்தும் என்பதற்காக பாசத்தை வைக்கிறது தவறே இல்லை. எவ்வளவு வேணால் அள்ளி கொடுக்கலாம், ஆனால் எதையுமே எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.